ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்றைக்கி நம்ம மித் ஆஃப் எம்பையர்ஸ் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்பனீஸ் ஃப்ரெண்டை நம்ம மீட் பண்ணி அவங்களோட நிறையா அவங்க பேஸு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க நிறைய ரிசோர்ஸ் கொடுத்தாங்க, நம்மளும் கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ நம்ம பேஸுக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க. பட் என்னென்னா அலைன்ஸ் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அலைன்ஸ் ஆக முடியல, ஏன்னா அவங்க பிளேயர் விசஸ் என்விரான்மெண்ட் பிவிஇ சர்வர் இருக்காங்க, நாங்கள் பிவிபி, அதனால் அலைன்ஸ் ஆக முடியல. பட் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கிட்ட வந்துட்டாருங்க. இப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பக்கத்தில் இருக்காங்க. இப்போ நான் போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு, பிக்கப்பெல்லாம் பண்ண முடியாது, அவருக்கு ஒரு ஃப்ளாகை கொடுத்து அவருக்கு பெட்டு இதெல்லாம் நான் வச்சுட்டு வரப்போகிறேன். அவர் எங்கே இருக்காருன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் ப்ரோ இருக்காரு, மேலே தான் இருப்பாராட்டிருக்குது. ஓகே, இப்போ போயிட்டு நான் அவருக்கு ஃப்ளாகை கொடுத்துட்டு டக்குன்னு அவர் ஒரு பெட்டு வச்சுடணும் ப்ரோ. ஏன்னா அவர் பெட்டு கட்டினா தான் அவர் ஸ்பான் ஆவார். இல்லைன்னு வைங்க மறுபடி வேறு இடத்துலேருந்து ரொம்ப தூரம் ஸ்பான் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம், மறுபடியெல்லாம் வர முடியாது. அதனால ஐயோ, யார் ப்ரோ குதிரையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, நம்மளாம் என்னது ப்ரோ? நம்ம ஆள் தான் ப்ரோ, ஜப்பான் ஃப்ரெண்டு தான் ப்ரோ, நானே பயந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இங்கே வாங்க, இங்கே வாங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் பேஸ் கட்டிக்கலாம். கம் 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 கம், ஃபாலோ மீ, ஃபாலோ மீ ப்ரோ, இங்கே வா ப்ரோ. ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிடலாங்க. இது இந்த இடத்துல இருக்க வேணாம், இதை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணி விட்றலாம். இப்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளாகை வச்சுட்டு இது வைக்கட்டும். ஃப்ளாகை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணலாம், ஃபவுண்டேஷன் ட்ராப்பு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்டு ட்ராப்பு, இதெல்லாத்தையும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃப்ளாக் வச்சுட்டு சொல்லுவோம். ஃப்ளாகை வச்சுட்டு ப்ளேஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கட்டுங்க ப்ரோ ஃப்ளாகு, இதெல்லாம் வச்சு கட்டி விடுங்க. ஃப்ளாகை ஃபஸ்ட்டு வச்சு விடுங்க ப்ரோ. ப்ரோ நானே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன் ப்ரோ, எனிமி என்னமோன்ட்டு. கடைசியாக பார்த்தா தான் தெரியுது நம்மால். ஓகே, கட்டிட்டு ஃப்ளாகை வச்சு விடுங்க ப்ரோ. ஃப்ளாக் நீடெட் ப்ரோ. ஆ சூப்பரு, பெட்டு கட்டி விடுங்க ஃபஸ்ட்டு ப்ரோ. இதெல்லாம் அவங்க இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்களாட்டிருக்குதுங்க. இப்போ அந்த குதிரை, அதுக்கப்புறம் இது, நான் கூட பயந்துட்டேன் அவர் நடந்து வந்துட்டுருக்காரு என்னமோன்ட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்துட்டு இருந்துருப்பாராட்டிருக்குது. ஓகே சூப்பரு, ஃபைனலி எப்படியோ திரும்ப வந்துட்டார் ப்ரோ. இவர் இங்கேயே வந்துட்டாருன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, சைனாக்காரங்களுக்கு ஜாப்பனீஸ் காரங்களை பார்த்தா சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குதுங்க. என்ன காரணம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியல. ஆனால் முக்கியமாக இந்த சைனாக்காரங்க பார்த்தீங்கன்னா கொரியன், அதுக்கப்புறம் ஜப்பான், மற்ற எந்த காரங்களை பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. என்னன்னே தெரியல, அது நேச்சுரலாகவே அவங்க இதுலேயே இருக்க மாட்டிருக்கு. நிறையா வாட்டி நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோஸ் எங்களை அட்டாக் பண்ணாமல் தான் இருக்காங்க, சைனீஸ் ப்ரோஸ் எல்லாமே. பட் என்னென்னா ஜப்பான் ப்ரோஸ் கீது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து அவங்கள மீட் பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்கானுங்க ப்ரோ. சீரியஸ்லி நம்ம முடியல, நமக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு இன்னொரு சர்வர்லேருந்து. முக்கியமாக வந்து அதுக்கான காரணமே நம்மளுடைய கேம் பேஸை நான் சுற்றி காட்டலான்னு தான் நினச்சேன். ஆனால் இன்னொரு பிரச்சனைனா உங்களுக்கே தெரியும், அங்கே டவர்லாம் நிறையா இருக்குது, அதனால இவர் கூட்டிகிட்டு போனாவே அந்த டவர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கில் பண்ணிடும். இப்போ அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் ப்ரோ இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, குதிரை பாருங்கள் வேற லெவலு. சடனாக ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ண வரையில் நான் எனிமி நினச்சிட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே திரும்பி ஓடலாம்னு நினச்சேங்க, எனிமி மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது நம்ம ப்ரோ கிட்டத்தால் வந்ததுக்கப்புறம். அது முன்னாடி எஃபார்ட் ஒன்று போட்டிருக்கோம், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் நம்மால்ன்ட்டு. ப்ரோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் லூட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் ஆர்மரு ப்ரோ எல்லாமே பவர்ஃபுல்லானது. சீரியஸ்லி எனக்கா ப்ரோ அல்டிமேட்டு ப்ரோ, எல்லாமே பாருங்கள் வேறு லெவல் பவர்ஃபுல்லானதுங்க. பாருங்கள் அந்த சிம்பிள் போட்டிருக்கு, ஆனால் கோல்டன் கலர் மாறல, பட் இந்த மாதிரி சிம்பிள் மட்டும் போட்டிருக்கு. சீரியஸாகவே அல்டிமேட்டான பவர்ஃபுல் ப்ரோ. பட் நான் இவருக்கு திருப்பி என்ன கொடுக்க போகிறேன்னு தெரியல, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே ப்ரோ. இது இல்லாமல் காப்பர் காயின் வேறு 30,000 தராராமாங்க, என்கிட்ட 12,000 இருக்குது, இன்னும் 30,000. என்ன ப்ரோ இப்படி தராங்க, சூப்பர் ப்ரோனா 30,000 கிரைண்ட் அடிக்கிறதுக்கு எத்தனையோ என்பிசி கில் பண்ண. உங்களுக்கே தெரியும் ஒரு என்பிசி கில் பண்ணோம்னா நமக்கு 200 கிடைக்கும் நார்மலாக, அந்த கோல்டன் கலர் கில் பண்ணால் நமக்கு 400 கிடைக்கும், 490-500 கிட்ட கிடைக்கும். அப்போ எவ்வளோ என்பிசி கில் பண்ணோம், அதுக்கு வெப்பன் தேவை, அந்த வெப்பனுக்கு ரிசோர்ஸ் தேவை, இது எல்லாத்தையுமே அது சார்ந்து அது என்ன சொல்கிறது டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ப்ரோ. 30,000 கொடுத்துட்டார் ப்ரோ காப்பர் காயின் ப்ரோ. என்னால் நம்ம திருப்பி இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னு எனக்கு தெரியலையே ப்ரோ. சீரியஸ்லி அல்டிமேட்டு ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஃபூ ப்ரோ, ஃபூன்னு தான் பேர் சொன்னார்னு நினைக்கிறேன். ஃபூ ப்ரோ, நன்றிகள் நன்றிகள், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. மறுபடியும் 30,000 காப்பர் காயினா, யார் ப்ரோ கொடுப்பா, சீரியஸ்லி அல்டிமேட் தேங்க்யூ ஸோ மச். ஐயோயோ என்ன ப்ரோ ஏதோ பக் ஆகுது. அது இல்லாமல் ஆர்மரும் பாருங்கள், இந்த ஆர்மரெல்லாம் கொடுத்துருக்காரு. இதெல்லாமே கொண்டு போய் நான் அப்படியே பத்திரமா வச்சுக்க போகிறேன் ப்ரோ, யூஸ் பண்ணவே போகிறதில்ல. நம்ம ப்ரோ ஞாபகத்தமாக இந்த ஆர்மரெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்க போகிறேன். ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ரெண்டு பேர் கிட்டத்தால் நின்றுக்குவோம். ஏய் இருங்க இருங்க இருங்க, கரெக்டாக கிட்டத்தால் நின்றுங்க ப்ரோ. லைட் அடிங்க ப்ரோ, லைட் 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 ப்ரோ. இப்போ தூக்குங்க ப்ரோ குதிரையா,
இல்லை குதிரையை தூக்க மாட்டேங்கிறான், இப்போ தான் ப்ரோ தூக்கிட்டு இருந்தான், குதிரையை வீலிங் பண்ணிக்கிட்டு இருந்தான் ப்ரோ, இப்போ தூக்குனானா சூப்பராக இருக்கும். சரி ஓகே, ஃபைனலி ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் நம்ம ப்ரோவை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபைனலி முடிஞ்சிடுச்சு ப்ரோ, ஃபோட்டோ ஷூட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சாச்சு. அவர் ஆர்மர் கொடுத்துருக்காரு, அவருக்கு ஏதோ ஒன்று கிஃப்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன், பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ப்ரோ கிஃப்ட் பண்ணுறக்கு. ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி கிரைண்ட் அடிச்சு டெய்லி லூட்டு பார்த்தீங்கன்னா காலியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒன்றுமே என்கிட்ட இல்லை கொடுக்கறக்கு. அவர் பாருங்கள் சர்வர் விட்டு சர்வர் வந்து நமக்கு ஆர்மர் மட்டும் கொடுத்துருக்காரு, சீரியஸாக வேறு லெவல். ஓகே ப்ரோ, இப்போ நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியாக கூட்டிகிட்டு போகலான்ட்டு. பின்னாடி வழியாக போனோம்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய டவர் பார்த்தீங்கன்னா சுடாதுன்னு தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக எனக்கு தெரில, பட்டு ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நாங்கள் இந்த மேலே ஏறி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இறங்கணும். ஓகே வாடா 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 அன்பா, நான் இருக்கேன், என்னை கொண்டு நான் காப்பாற்றாமல் விடமாட்டேன். இருங்க, எங்கள் கீது விழுந்து செத்துருக்குமோ, ஃபால் டேமேஜில் சாக மாட்டேன்னு நம்பிக்கையோடு போகிறேன். வாங்க வாங்க, என்னடா இது மானா ப்ரோ, பார்த்து வா ப்ரோ, செத்துறாத ப்ரோ. ஐயோ இங்கே ஃபால் டேமேஜ் கீது ஆயிருமோ, ஆகாது வாங்க பார்த்துக்கலாம். பின்னாடி வழியாக போனோம்னா எனக்கு தெரிஞ்சு சுடாதுன்னு தான் நம்பிக்கையோடு இருக்கேன், பட்டு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா டவரே வைக்க கிடையாது, அதனால் பின்னாடி வழியாக போகலாம்னு நம்புறேன். ஐ திங்க் டே யாரும் சுற்றாதீங்கடாடி, என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கான், நான் என்னுடைய கேவை சுற்றி காட்டணுமா ப்ரோ? வா ப்ரோ வா ப்ரோ. ப்ரோ இந்த இடத்துக்கு பெட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள் ப்ரோ, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கீழே போயிட்டோம்னா ப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல பெட் ஒன்று வச்சு விட்ருலாம், நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ஃப்ளாக் ஒன்று வச்சாச்சு, சூப்பரு. பெட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சு விட்ருங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. சரி நானும் பார்த்தீங்கன்னா ஆர்மர் போட்டுக்கிறேன், என்னோடய ஆர்மரை. ஓகே வாங்க ப்ரோ போகலாம். இப்போ அலுங்காப்பில் அந்த கேவுக்குள்ளே மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டுனா போதும் ப்ரோ, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கூட்டிகிட்டு போயிருந்தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கேவுக்கிட்ட வந்தாச்சு ப்ரோ, இதுக்கப்புறம் இந்த பக்கம் எந்த டவரும் இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல. வாங்க வாங்க வாங்க, இப்போ இங்கேருந்து குதிக்கணும், ஃபால் டேமேஜ் ஆகாமல் பார்த்து குதிங்க ப்ரோ. எஸ் ஃபைனலி, இதுக்கு இந்த பக்கம் டவர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ, கில் பண்ணுறீங்களா? சரி முடிச்சு விடுங்க அவனை, சாவடிங்க அவனை, போட்டரி அவ்வளோதான். ஏய் கொல்லு ப்ரோ, கொல்லு ப்ரோ, கொல்லு ப்ரோ. ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான் ப்ரோ போட்டச்சு. வாங்க வாங்க வாங்க, இருட்டாக இருக்கா, லைட்டு வேற எடுக்கமல்ல, எடுக்கல. சரி ஓகே, இதுக்கப்புறம் நாங்கள் டவர், ஆமாம் ஒரே ஒரு டவர் என்ட்ரன்ஸில் வச்சுருக்கோம், பட் எனக்கு தெரிஞ்சு அந்த டவர் சுடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் அந்த ஹியூமன் என்பிசி எல்லாம் எதுவுமே வைக்கல ப்ரோ. நான் போய் இது பண்ணிட்டு வரப்போகிறேன், டவர் இங்கே ஒரே ஒரு டவர் இருக்குது, அந்த டவர் இதில் அமௌ இருக்கா என்னன்னு தெரில, இந்த டவரோட அமௌ மட்டும் எடுத்தோம்னா போதும், எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற அமௌ மட்டும் எடுத்தோம்னா போதும் ப்ரோ. அமௌ எடுங்க ப்ரோ, அமௌ எடுங்க, அமௌ எடுங்க. ஓகே அம்மாவை எடுத்தாச்சு, இப்போ நம்ம ப்ரோ வர வைக்கலாம். ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ, கம் 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 கியர் கம் கியர். ஓகே கேட்டை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ரோ. ப்ரோ கம் கம் கம், வாங்க 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 வாங்க. டேன் எப்படி ப்ரோ சுட்டுருச்சு ப்ரோ, பார்த்தீங்களா பாதி கழுத்தை குறைஞ்சிருச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. வா ப்ரோ வா ப்ரோ, இப்போ எடுத்தாச்சு, ஐ திங்க் சுடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே வா ப்ரோ உள்ளே போய் பார்ப்போம், கம் கம் கம். வாங்க வாங்க, அப்படியே உள்ளே வாங்க, சுற்றி காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூம், திஸ் இஸ் மை ரூம். எப்படி இருக்குது கேவ் பேஸ் வேறு லெவல். ஃபைனலி நானும் இன்றைக்கி சுற்றி காட்ட முடியாது என்னமோன்னு நினச்சேன், ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன், பட் எப்படியோ பின்னாடி வழியில் பார்த்தீங்கன்னா டவர் இல்லை, அதுங்க அவ்வளோ அப்போ ஒரு அம்பு பார்த்தீங்கன்னா சுட்டுருச்சுங்க. வாங்க வாங்க மேலே போய் சுற்றி காட்டுறேன், இப்போ போய் நான் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன். லைட்டு கொடுத்தாருன்னா பரவாயில்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல சும்மா ஒரு கேட்டு மாதிரி ஒரு இது மாதிரி சீக்ரெட் மாதிரி வச்சுருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஐயோ மாட்டிக்கிட்டேன் ப்ரோ, அங்கே ஒன்றும் இல்லை ப்ரோ, என்ன ரூம் போகுதா என்ன, அங்கே இது இல்லை. அப்படியே இங்கே வாங்க, அதுக்கடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கில்ட் ஷாப் போட்டு வச்சுருக்கோம், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஓகேவா வாங்க மேலே போகலாம், வாங்க 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 மேலே போகலாம். இப்போது மேலே என்ன இருக்குது, மேலே தான் பார்த்தீங்கன்னா கில்ட் ஷாப் இருக்குதுங்க, வேற எங்கேயோ போயிட்டுருக்காரு. ஐயோ சர்வர் லேக் ஆகுதுங்க. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா கில்ட் ஷாப்பு, அதுக்கடுத்தது வாரியர் கேம்ப்பு, அதுக்கடுத்தது இங்கே ஸ்டேபிளு, இது எல்லாமே இங்கே தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகேவா நெக்ஸ்ட்டு வாங்க ப்ரோ, மேலே பார்த்தீங்கன்னா நான் எந்த வேலையும் ஆரம்பிக்கல, இங்கே இனிமேல் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம்.
அப்படிங்க வந்தீங்கன்னா இங்கே ஒரு வழி இருக்குது, பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதை டிஸ்ட்ராய் பண்ணி வச்சுருக்கோம். இங்கேருந்து இந்த பக்கம் போகலாம், பட் இது டிஸ்ட்ராய் ஆயிருக்கு, இன்னும் நாங்கள் அந்த பக்கம் போக முடியாது இப்போதைக்கு. லேட்டராக உங்களுக்கு அந்த பக்கம் இருக்குது அந்த கேவு காட்டுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு மாடி இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி தான், வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை. இது பார்த்தீங்கன்னா இங்கே மொட்டை மாடி, இங்கே பார்த்தீங்கன்னா வேறு இது இல்லை, அவ்வளோதான். ஆனால் சுற்றி பார்க்குறேன்னா சுற்றி பாருங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே அவ்வளோதான், இப்போ வாங்க உங்களுக்கு இன்னொரு இடத்த சுற்றி காட்டுற வேறு லெவல் இடத்த. ஓகே வா, வாங்க 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 வாங்க. இப்போது நாங்கள் இங்கேருந்து போகலாமா? இப்போது இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இங்கே கேவ் காட்டுற வாங்க. இந்த இடத்துக்கு ஒரு சீக்ரெட் லொக்கேஷன் இருக்குது. ஃபாலோமி ஃபாலோமி, வாங்க வாங்க வாங்க. ஒடியோக ஒடியோக ஒடியோக. இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்லேயே இருக்கலையே ஹைலைட்டான பிளேஸு. இனிமேல் தான் கட்டணும் இந்த இடத்த. இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிக்கல, பட் சீக்கிரமாக கட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ நீட்டாக கட்டியிருக்காங்க நம்ம கட்டினதுக்கப்புறம். என்ன ப்ரோ லேகாய் லேகாய் போகுது? வாங்க வாங்க, கீழே போய்கிட்டே இருக்கும். எஸ் ஃபைன்லி வந்து சேர்ந்தாச்சா. இது ஒரு சீக்ரெட் லொக்கேஷன் ப்ரோ. எப்படி இருக்குது பத்திரமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நாங்கள் பத்திரமாக வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். அவ்வளோதான் ப்ரோ இந்த கேவ் பேஸ், மெயின் கேவ் பேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸ்மால் கேவுக்கு போக முடியாது ப்ரோ, டவர்ஸ் நிறையா வச்சுருக்கோம், கண்டிப்பாக இவரை கில் பண்ணிடும், அதனால் அங்கே போக முடியாது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு டோர் இருக்குது, இந்த டோரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை, அவ்வளோதான். ப்ரோ என்ன ப்ரோ ஜூலியன் ப்ரோ, அவர் என்னங்க வால் மேலே ஏறிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு? அட அந்த க்ளவுஸ் வச்சிருப்பாராட்டிருக்குது, அதனால அப்படியே ஏறியாச்சு வேறு லெவலு. அவ்வளோதான் ப்ரோ, இன்னொரு கேவ் இருக்குது, பட் அது பார்த்தீங்கன்னா இதாகிரும். இன்னொரு கேவ் இருக்குது ப்ரோ, பட் அங்கே போனால் டவர் கண்டிப்பாக கொண்டுரும். ஸோ இந்த பேஸ் தான் ப்ரோ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா, மாசாக இருக்கா? ஓகே இப்போ இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட பேஸ் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் ஃப்ளோரு. இங்கே வந்தாச்சு, இந்த இடத்துல நம்ம ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்க இப்போதைக்கு, அவ்வளோதான். இது வழக்கம் போல் அப்ளை இருந்த இடம், உங்களுக்கே தெரியும், அப்ளை இருந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகேவா, இதுதான் ப்ரோ எங்களுடைய பேஸ் எப்படி இருக்குது. ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கலான்னு ஆசையாக இருக்குது, பட் எது கொடுக்குறேன்னு தெரியலையே. உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்கலான்னு தான் விருப்பப்படுறேன், ஆனால் எங்கிட்டயே ஒன்றும் இல்லையே ப்ரோ, எதை கிஃப்ட் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல. ஓகே ப்ரோ நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ இவரை கொண்டு போய் நான் மறக்காமல் அந்த குதிரையில் நான் இறக்கி விட்டுட்டு என்னோடய குதிரையை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். சரி போமா, வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ, போகலாம் ப்ரோ. கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு, வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே போகலாமா ப்ரோ, அந்த பக்கம் போகலான்னு தான் பார்க்குறேன், பட் அந்த டவர்லாம் கண்டிப்பாக கில் பண்ணிடும் ப்ரோ. ப்ரோ அவர் இது மேலே ஏறி மேலே போயிடுவாராட்டிருக்குதுங்க பார்த்தா ப்ரோ. அப்புறம் வால் கட்டினதுக்கு அர்த்தமே இல்லையா, என்ன ப்ரோ மேலே ஏறிட்டார் ரிசல்ட்டா, டவர் மேலே ஏறி போயிடுவார் என்ன? ஏய் உள்ளே போயிட்டாருங்க, ஐயோயோ ப்ரோ என்ன ஒரு வழி, ஐயோயோ ப்ரோ முதல்ல இதை வந்து அடைக்கணும் ப்ரோ, சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா அதை அடைச்சிடலாம். அழகாக உள்ளே போயிட்டாரு ப்ரோ, சீக்கிரமாக அந்த இடத்த ஏதோ ஒன்று ரெடி பண்ணணும். டவர்லாம் இந்த இடத்துல இனிமேல் ப்ளேஸ் பண்ணுறோம், ப்ளேஸ் பண்ணிட்டா மேபி இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கலாம். என் பின்னாடியே வாங்க ப்ரோ, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டவர் இருக்குது, ஸோ அதனால் என் பின்னாடியே வந்தீங்கன்னா தான் அந்த டவர் உங்களை சுடாது, இல்லைன்னா சுட்டுரும் ப்ரோ. என்ன ப்ரோ அடித்தே கொண்டுருவானுங்களாட்டிருக்குது, ஓடுங்க ப்ரோ ஓடுங்க ப்ரோ, அடித்தே கொண்டுருவானுங்களாட்டிருக்குது. வாங்க வாங்க விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, இதுக்கப்புறம் டவர் இல்லை, ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்குது இல்லை டவரு, அது இது பண்ணாலும் பண்ணிடுவோம், அதனால தான் ஹீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். போட்டேடிங்க ப்ரோ அவனை, ஒரே ஒரு ஆள் வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்கான் யாரக்கே விடாமல், அவரோட ஹெல்த்தியே பார்த்தீங்கன்னா பாதி ஹெல்த்து குறைச்சிட்டான் ப்ரோ. முடிச்சுட்டு ப்ரோ முடிச்சுட்டு ப்ரோ, அவ்வளோதான் போட்டுருந்து வச்சு. வாங்க வாங்க, குதிரை பத்திரமாக தான் இருக்குன்னு நம்புகிறேன், வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. ஓகே போகலாம் ப்ரோ, இப்போ போயிட்டு நம்ம குதிரையை இது பண்ணிட்டு மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலாம் ப்ரோ. ஓகேவா, ஆனா இங்கே ஏற முடியல ப்ரோ. ஓகே ஃபைனலி ஏறியாச்சு, நானும் குதிச்சு குதிச்சு ட்ரை பண்ணி ஏறவே முடியல ப்ரோ, சரியான பல்ப்பு. பரவாயில்ல எப்படி இருந்தாலும் இந்த வழியாக தான் போகணும். என்னடா அது ஹெல்த், அட ஃபால் டேமேஜா. ஓகே ஓகே ப்ரோ, வோல்ஃப் இருக்குது ப்ரோ, வோல்ஃப் இருக்கு, வோல்ஃப் 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 வோல்ஃபு கொல்லணும், இவர் தான் கொல்லணும், ஏன்னா என்ன போட்டுருந்துருக்கும், நான் லோவாக வர மாதிரி தான் இருக்கேன், வராதுன்னு நம்பிக்கையோடு இருக்கேன், வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், போங்க போங்க போங்க. ஃபைனலி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ப்ரோ, எப்படியோ பேஸை பார்த்தீங்கன்னா சுற்றி காட்டியாச்சு, நான் கூட காட்ட முடியாதோ என்னமோ நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன், பட் ஃபைனலி எப்படியோ சுற்றி காட்டியாச்சு, ரொம்ப 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 ஹாப்பி. ஓகே ப்ரோ ஃபைனலாக இந்த இடத்துல நின்று ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அதெல்லாம் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஃபைனலி இப்போ நம்மளுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறார், நம்மளுடைய ஜப்பான் நண்பர். இவ்வளோ நேரம் நம்ம கேவே எல்லாம் சுற்றி காட்டியாச்சு, இப்போ கிளம்ப போகிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாய் மட்டும் சொல்லிடலாம், பாய் ப்ரோ நீங்கள் வந்ததுக்கு நன்றி, வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ஆர்மரெல்லாம். ரைட்டு, நான் ஒன்றுமே கொடுக்கல, என்ன பண்ணுறது, காப்பர் காயினா அவர்கிட்டருந்து 30,000 வாங்கியிருக்கேன், நான் ஒன்றுமே கொடுக்கல, என்ன பண்ணுறது. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்ப நம்ம ஏதாச்சும் அவருக்குன்னு ரெடி பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டைம் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து
எவ்வளோ தூரம் போகிறதே, இங்கே பக்கத்துலேயே நியூட்ரல் கேம்ப் இருக்குல்ல, டக்குன்னு இந்த நியூட்ரல் கேம்புக்கு போயிட்டார்னா அவரோட பொருளெல்லாம் அங்கே வச்சுட்டாருனா அப்படியே கிளம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ எங்க நம்ம ப்ரோ மறைஞ்சு போயிட்டாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சிங்க, பட்டு அவர் எங்கே போகிறாருன்னு தெரியலையே. ஓகே அவர் இங்கே தான் இருக்கார், அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், அவர் பத்திரமா வழி அனுப்பி வச்சுட்டு போகலாம் ப்ரோ. சடனாக பார்த்தா எனிமி அடுத்தாக்க இருக்குது, பயந்து ஓடிட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ, எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வருது அந்த மூமெண்ட்டு நினச்சா. சரி ஓகே இவரை பத்திரமா கொண்டு போய் கேம்ப் பார்த்தீங்கன்னா பக்கம்தான் ப்ரோ, ரொம்ப தூரமாகலாம் இல்லை, ஸோ இவரை பத்திரமா வழி அனுப்பி வச்சுட்டு வரலாம். ஆனால் என்னென்னு தெரியல சர்வர் ரொம்ப லேக் ஆகுதுங்க, முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேக் ஆகாது, பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகிட்டுருக்குது. ஆனால் இப்போ வருத்தமான விஷயம் என்னென்னா, எங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த கிஃப்டெல்லாம் இருக்குது, வேறவனாச்சும் வந்து அட்டாக் பண்ணி என்னுடைய லூட்டை திருடிட்டு போயிட்டாங்கன்னா முக்கியமாக வந்து கிஃப்ட்டு ரொம்ப முக்கியம். சரி என்ன நடக்குதுன்னு தெரியல, வாங்க போய் கேம்பில் மட்டும் வச்சு விட்டு நம்ம போகலாம் ப்ரோ. அவரோட ஹார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹார்ஸ் ஆட்டிருக்குதுங்க, செம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குது, எனக்கு பின்னாடி வந்தார் இப்போ என்னையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காரு ப்ரோ. எம்படுது நாக தள்ளிட்டுருக்கு, டே தம்பி விட்டுறாதரா அழுத்துறா அழுத்துறா அழுத்துறா. ஓகே ஃபைனலி கேம்புக்கு வந்தாச்சுங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப்பு. என்னடா சுற்றி ஸ்டோரேஜ் பாக்ஸாக வச்சுருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில், இனிமே ஈது இருப்பானோ, லைட்டாக பயமாக தாங்க இருக்குது. ஓகே இதில் தான் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணும் ப்ரோ. ஓகேவா இந்த மாதிரி கேம்ப் அந்தந்த இடத்துல பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருப்பாங்க, ஸோ வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வேணுங்கிற லூட்டெல்லாம் இந்த இன்வென்ட்ரி மாதிரி ஒன்று இருக்கும் வச்சுட்டு, காப்பர் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தேவைப்படும் டெலிபோர்ட் பண்ணுறக்கு. அந்த காப்பர் காயினை பே பண்ணிட்டோம்னா இதே மாதிரி அந்த வேறு சர்வரில் போய் நம்ம இதை எடுத்துக்கலாம் ஓகேவா, அதுதான் கான்செப்ட், அதுக்குன்னு குறிப்பிட்ட டைமெல்லாம் இருக்கும் ஓகேவா. சரி ஓகே இவர் இங்கேருந்து டெலிபோர்ட் ஆனோன்னு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது, அவ்வளோதான் லூட்டெல்லாம் மூவ் பண்ணி வச்சுட்டாரு, இப்போ பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். பாய் ப்ரோ மறுபடியும் பார்ப்போம் ஓகேவா. ஓகே ப்ரோ பார்ப்போம் ப்ரோ, நான் கிளம்புறேன். ஓகே ப்ரோ பாய் சொல்லியாச்சு, நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதான். ஓகே ப்ரோ ஃபைனலாக சிறப்பாக அவரை வழி அனுப்பி வச்சுட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் தான் இருக்குது நான் போய் நிறையா வேலை பண்ண வேண்டியது இருக்குது ப்ரோ, கச கச கசனு இன்றைக்கி கிரைண்டே அவ்வளோக்கா அடிக்கவே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு இந்த லூட்டை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பத்திரமா வைக்கணும், இவர் கொடுத்த ஆர்மரை அப்படியே வச்சுக்க போகிறேன், யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே ஒரு மெமரி மாதிரி நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் ஓகேவா. வா ப்ரோ வா ப்ரோ ப்ரோ, இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேக்ஸிமம் மெயின் டோர் கட்டுறது எல்லாமே, ஏன்னா அவரோட லெவல் அதிகமாக இருக்கிறனால பில்டிங் கட்டினார்வீங்களா, பில்டிங்கோட ஹெல்த் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸோ அதனால் அவர் தான் இப்போதைக்கு கட்டிகிட்டு இருக்காரு அந்த லெவல் அதிகமாக இருக்கிறனால. சரி இப்போதைக்கு இவர்கிட்ட ஸ்காட்டியே ஆகணும், இப்போது மேலே ஏறி எப்படியோ காட்டினான்ல, மேலே ஏறினா அதுக்கடுத்தது எங்கடா அது ஏற முடில. ஓகே இங்கே ஃபஸ்ட்டு ஏறினா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏறினானா, எஸ் நெக்ஸ்ட் இங்கே ஏறினா, ஏறிட்டு இங்கேருந்து அப்படியே குதிச்சு உள்ளே போயிட்டாங்க, நான் போக முடில. ஐயோ கரெக்டாக நான் குதிக்கிறப்போ ஒர்க் அவுட் ஆக அடிக்குதுங்க, இன்னொருக்கா மேலே ஏறினானே என்ன. ஓகே இங்கே ஒருக்கா ஏறினா, நெக்ஸ்ட் இங்கே ஏறினா, இங்கேருந்து அப்படியே உள்ளே போயிட்டானா ப்ரோ, நான் இங்கே ப்ரோ ஆளக்கானா, டேய் நான் பட்டு தன்னப்பால சொல்லிட்டுருக்கேண்ணா, டேய் முக்கியமான நேரத்தில் என்ன ப்ரோ அவன் ஏறி குதிக்கல போச்சு, இப்போ நான் குதிக்கலான்னு குதிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மேலே போக மாட்டேங்குது, டேய் ஒழுங்காக ஏற்றி குதிக்கிறாடி. ஃபஸ்ட்டு இங்கே ஏறினா ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஏறினா ஓகே, அதுக்கடுத்தது எங்கே ஏறினான்னு தான் தெரியலையே, இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டானா. ஆமாம் ப்ரோ அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துட்டானாமா ப்ரோ. ஏ எப்படி உள்ளே வந்தா பார்த்தீங்களா, ஷார்ட்கட்டு ப்ரோ, எங்கடா அதை அவன்கிட்ட சொல்லன்னு பார்த்தா அவன் தான் ஏதோ ஒன்று பண்ணுவான்னு பார்த்தா அதுக்குள்ளே இங்கே போயிட்டான் ப்ரோ. ப்ரோ ஒரு சரியான சம்பவம் ஆச்சு, என்னாச்சுன்னா நாங்கள் பாட்டுக்கு உள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தோம், சடனாக டவர் ஷூட் பண்ணி அவனையே கில் பண்ணிடுச்சுங்க, இங்கே சரியான லூட் இருந்துச்சு நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த லூட் எல்லாம் எடுத்தாச்சு, அந்த லூட்டை காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்த குதிரை எடுத்துகிட்டு வந்து இங்கே தப்பிச்சு உயிரோடு நிற்கிறாங்க, என்ன நடக்குது ஒன்றும் புள்ள, நம்ம டவர்லேருந்து அப்போ தப்பிச்சு வர முடியுமா, இங்கே வந்துட்டா டவர் சூடாது, ஏன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல, லூட்டை கொடுக்கலாமா திரும்ப, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, கொஞ்சம் முக்கியமான லூட்டாக இருக்குது, நானே செக் பண்ணி பார்த்தேன், எக்கச்சக்கமான லூட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக வச்சுருந்தான், கொடுக்கலாமா என்ன, நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெப்பன் மட்டும் எடுத்துக்கிட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா வெப்பன் இருக்குது தெரியுதா, இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது கொடுக்கலாமா இல்லை என்ன பண்ணலான்னு தான் தெரியல. அப்புறம் போகிற போக்க பார்த்தா ஏதோ சம்திங் தப்பாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அவன் மிரட்டுறாங்க, அவன் பேசுகிறத பார்த்துங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நாங்களே படிச்சுக்கிட்டு இருக்கோம், லூட்டை கொடுக்குறியா இல்லை நானே வந்து லூட்டை எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஃபாரினரான்னு கேட்டிருக்கான், இருக்கட்டும் இருக்கட்டும் வேறு வழி இல்லை, ஏன்னா இந்த மேப்பில் இருக்கிற எல்லாருமே சைனானா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க, அந்த மாதிரி நாங்கள் மட்டும்தான் புதுசாக இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, வந்தாங்கன்னா அட்டாக்கு எல்லாம் சம்பவம் நடக்கும், அதனால் இப்போ என்ன பண்ணுறதே தெரில ப்ரோ. ஓகே ப்ரோ லூட்டெல்லாம் கொடுத்தாச்சு, இப்போ நீ கிளம்ப வேண்டிதான்,
பட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. லூட் எடுத்துட்டு போவையிலே டவர் கொண்டுரும், எப்படி போகிறான்னு தெரில. ஓகே இப்போ எப்படி தப்பிச்சு போகிறான்னு தெரியல. டவர் படுது ப்ரோ, அங்கே பாருங்க டவர் சூட ஆரம்பிச்சிருச்சு. போடாடி அப்படியே தப்பிச்சு ஓடிடு டவரை ஒட்டி ஒட்டியே. அங்கே மேலே ஏறிடு போப்போ, ஸ்டேபிளில் கவர் எடுத்து நின்றுக்குவான்னு நினைக்கிறேன். கரெக்டாக எஸ் ஸ்டேபிளில் பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து நின்று இங்கே செத்துருவானாட்டிருக்குதே. மறுபடியும் ஒருக்க வந்து தான் ஆகணும் மாட்டிருக்குது. சாவு 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 சாவு. இங்கே பாருங்க எல்லா டவரும் சுடுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா லூட் எடுக்க வேண்டியதான். லூட்டில் என்னது இதெல்லாம்? ட்ரெஷர் மேப்பா ப்ரோ. லெட் மீ சீனா, வை யூ டுக் இட் ப்ரோ? என்ன ப்ரோ திரும்பி வரவே இல்லைவன், எப்படி லூட் எடுத்துகிட்டு போகிறான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துடுவானோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம ப்ரோஸ் எல்லாம் என்ன பிளான் போடுறாங்கன்னா, அவன்கிட்ட ட்ரேட் பண்ணிக்கலாமா அந்த லூட்டை கொடுத்துட்டு ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் ரிசோர்ஸ் வாங்கிக்கலாங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் இன்னும் நடக்க போகுன்னு தெரியல. பட் அந்த ஆளை பார்த்தீங்களா, 10 ஷாட்டுக்கு மேலே வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட. ஐயோ லேக் ஆகுது லைட்டா. கிட்டத்தட்ட எத்தனை ஷாட் வாங்கினா தேரோல, நம்மளால் 1 ஷாட் 2 ஷாட்டுக்கே பார்த்தீங்கன்னா செத்துருவோம் ப்ரோ. 10 ஷாட்டுக்கிட்ட வாங்கிட்டு இருக்கான் ப்ரோ. வேற மாதிரி ஓவர் பவர்டாட் இருக்குது பார்த்தா. இப்போ நினச்சி பாருங்களேன், ஒத்தாள் போயிட்டு ஒரு படையவே கூட்டிகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? வேற லெவல் குஸ்பம்ஸாக இருக்கும்ல ப்ரோ. ஆனால் சீரியஸாக அவன் வந்து எதர்ச்சியாக செத்துட்டான். அதுக்கப்புறம் கண்ட்ரி சாட்டில் பார்த்தீங்கன்னா அவன் லூட்டை திரும்பி கொடுங்கன்னு கேட்டிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸும் கண்ணாங்க பண்ண கிடையாது. திரும்ப குதிரை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே இங்கே வந்து அப்படியே குதிரை செத்துருச்சு. அவன் வந்து அப்படியே அந்த கதை கிட்ட ஒழிஞ்சுக்கிட்டான் ப்ரோ. பாருங்களேன் எப்படின்ட்டு ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக மாற்றி நாங்களே சேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. செத்தவன் லூட் எடுத்து வச்சுட்டு அவன் திரும்ப மெசேஜே பண்ணங்கண்ணா ப்ரோ. இவன் என்னங்கிறாங்கண்ணா, டே நானே லூட்டை வச்சுக்கலாங்கிறான். இன்னொருத்த என்னங்கிறான், பாதி லூட்டை நம்ம வச்சுக்கலாம் பாதி கொடுத்துலாங்கிறான். நான் என்னங்கிறேன் ப்ரோ, அதுக்கு போல வேறு ஏதாச்சும் கேட்கலாம் ப்ரோங்கிறான். சரி வேறு ஏதாச்சும் கேட்கலாம், நல்ல ரிசோர்ஸாக கேளுங்கிறான். அப்படியே மாற்றி மாற்றி பெரியதாக நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் ப்ரோ. சரியான ஃபன்னாக இருக்குது ப்ரோ. ஐயோயோ சத்தியமும் இல்லை, எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குது ப்ரோ. ரைட்டு ப்ரோ, இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அது எல்லாத்தையுமே நாங்கள் செல் பண்ண போகிறோம். செல் பண்ணிவிட்டு நாங்கள் 3 பங்காக பிரிச்சுக்க போகிறோம். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 100K போகுமாமா. அப்போ ஆளுக்கு 33,000 இந்த மாதிரி கணக்கு வரும்னு நினைக்கிறேன். சரி என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். நமக்கு எப்படியோ காப்பர் காயின் கிடச்சிதுன்னா சரி. நாளைக்கு பாருங்கள் சம்பவம் ஆரம்பம் ப்ரோ. ஏன்னா நாளையிலேருந்து அவனுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சம்பவம் இருக்குது ப்ரோ நாளையிலேருந்து, அது வேணால் சொல்கிறேன். டே போடாங்கிட்டு என்னடா குழியில் போய் மாட்டிக்கிட்டேன், அட சட்டி போயிலே ப்ரோ. இவன் யார் ப்ரோ? நம்மளுடைய இதான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டான் ப்ரோ. அட படிக்கட்டு வேற இல்லையா டே, இங்கே இப்படி போனடி அங்கே போய் மாட்டிக்கிட்டு சாவடிக்கிறான் ப்ரோ. இவனை எப்படி மேலே கொண்டு வர்றது? அட இது ஒரு ஃபியூச்சர் இருக்குதுங்க இந்த கேமில், ஏதாச்சும் மாட்டிக்கிச்சுன்னா அதை ரீசெட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ தூக்கி மேலே வச்சிட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி. சரி ஓகே, நீ போய் இந்த இடத்துல நில்றாடி, போய் கம்முன்னு அங்கேயே நில்லு ப்ரோ. ஸ்பை கிளாஸ் இருக்காமாங்க? எனக்கு ஸ்பை கிளாஸ் இருக்கிறது இன்றைக்கி தான் ப்ரோ தெரியும். ஸ்பை கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸ்பை கிளாஸ் எடுத்து ஏதோ ஒரு ஷாட்டில் வச்சுக்கலாம். ஸ்பை கிளாஸ் எடுத்தாச்சு. இப்போ ஹோல்டு டு ரிலீஸ் அட்டாக்கு ஆஃப் கண்ணா. எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரியலையே. கேன் ஐடென்டிஃபை த வாரியர் ஸ்கில் வீக்னஸ் ஸ்கில் குவாலிட்டியா டி. இதில் என்ன ப்ரோ பார்க்குறது? வாரியர்ஸ் தான் பார்க்க முடியுமோ? கீழே பார்த்தீங்கன்னா வாரியர்ஸ் இருக்குது. இருங்க நம்ம கீழே போய் பார்ப்போம். ஓகே என்பிசியை பார்த்தோம்னா அதோட ஸ்கில்லு அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டிருக்குதுங்க. ஓகே என்பிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஓகே ஐடென்டிஃபை வாரியர் ப்ரூ. மொத்த இதுவும் இங்கே வந்துருமா? டக்கு நம்ம உள்ளே போய் பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை ப்ரூ. வேற லெவல் இங்கே பாருங்கள், இது இந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஆக மாட்டிருக்குது. அப்போ டிராகனோட வாரியர்தை பார்ப்போமா? இருங்க ப்ரோ, ஸ்பை கிளாஸ் யூஸ் பண்ணி டிராகனுக்கு ப்ரூ அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தை காட்டு மாட்டிருக்குதுங்க. உங்களுக்கு புரியுதா இந்த அளவுக்கு இதை டெவலப் பண்ண முடியுங்கிற மாதிரி காட்டுது. ஓ மை காட், வேற மாதிரி. இங்கே பாருங்கள் நம்ம ப்ரோ பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருந்தால் இப்படி தான் இருக்குங்க. வேறு லெவல், ஒத்த கண்ணில் வச்சு பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குதுல்ல. என்ன இவனை பார்க்குறது என்ன? ஓகே ப்ரோ, இவனும் ஓரளவுக்கு நல்ல இதாக தான் ப்ரோ இருக்கான் ப்ரோ. இவனை ரிலீஸ் பண்ணி விட்டுலாம். ஓகே ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. ஓகே ப்ரோ, ஸ்பை கிளாஸை பார்த்தீங்கன்னா நான் பத்திரமா அங்கே வச்சுட்டேன் ப்ரோ. ஆல்ரெடி குதிரை டேம் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இன்னுமே டீம் ஆகிட்டு தான் ப்ரோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் ஒரு குதிரை டீம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு குதிரை டீம் ஆகிருக்கும்னு நினைக்கிற ஒரு குதிரை. அந்த குதிரை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொண்டு வந்து இந்த பக்கம் பில்டிங்கில் விட்டுறலாம். ஏன்னா வெளியே இருக்கிறது சேஃப் இல்லை, அதனால் அது டீம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். டீம் ஆனோன்னா நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு டீம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியவில்லை, செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே டீம் ஆச்சா? இன்னும் 1 மணி நேரமா ப்ரோ? இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் டீம் ஆகுமாமாங்க. சரி 54வது லெவலில் விழுது, எப்படியாச்சும் டீம் ஆகட்டும். இன்றைக்கி இந்த ஹார்ஸோட பவர் என்னென்னு இருக்குது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ப்ரோ. இன்னும் குதிரை டீம் ஆகிறதுக்கு டைம் ஆக மாட்டிருக்கு.
அதுக்குள்ளே நான் நிறைய என்பிசி கில் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கீ ஒன்று கிடச்சிருக்குது ப்ரோ. இந்த கீயை வச்சு நம்ம செஸ்டெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். அந்த செஸ்ட் எங்கே இருக்குன்னா என்பிசி கேம்பில் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே இருக்கான்னு கன்ஃபார்மாக தெரில, நான் தேடி பார்க்க போகிறேன். சப்போஸ் இதில் இருந்துச்சுன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆமாம் ப்ரோ, செஸ்ட் இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செஸ்ட்டு தான் ஓப்பன் பண்ணணும். பட் இது என்ன செஸ்ட்டுன்னு தெரியலையே. டேய், எவனோ குதிரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் ப்ரோ. சரி, அது குதிரைக்கு ஒன்றாகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த செஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, செஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. செஸ்ட்டில் என்ன இருக்குது ப்ரோ? இதையவே கொடுத்துட்ருக்கானுங்க ப்ரோ. இதை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு ஒன்று முக்கியமானது ஒன்று தேவை ப்ரோ. என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கம்மனு இவங்களுக்கு கில் பண்ணிடலாமா? ஒரு ரெண்டு பேர் தான் என்னமோ தான் இருக்கானுங்க. சரி இருங்க, இவங்களுக்கு கில் பண்ணிடலாம். ஏய், நீ சாக வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த வாங்கிக்க செத்துரு. இங்கே இன்னொருத்தன் என்ன வேணும் சுட்டுக்கிட்டு இருந்தானே, அவ்வளோதான் சாக போகிறோம். இன்னும் ஒரே ஒரு அடி, இன்னும் ஒரே ஒரு அடி, அவ்வளோதான் ப்ரோ. போட்டு இருந்துச்சு, லூட் அடிச்சுக்க வேண்டிதான். சரி ப்ரோ, நம்ம போக வேண்டிதான். இந்த கீ யாருக்கு கொன்னா கிடைக்குன்னா, அந்த எலைட் இருக்கான் தெரியுமா, அந்த கோல்டன் கலரில் போட்டு இருக்கும், அவனை கில் பண்ணால் மட்டும்தான் இந்த கீ கிடைக்கும் ப்ரோ. மற்றபடி இந்த கீ பார்த்திங்கன்னா கிடைக்காது. அதுவும் எப்பாச்சும் தான் இந்த கீ கிடைக்கும். எல்லா வாட்டி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்ஸ் தான். லெவல் 50 கொன்னா கிடைக்கும் கரெக்டு. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, லெவல் 50 ஹியூமன் என்பிசி கோல்டன் கலரில் இருக்கிற என்பிசி கில் பண்ணோம்னா நமக்கு இந்த கீ கிடைக்கும். ஐ திங்க் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. நானே போய் அதிர்ச்சியாக எடுத்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இவனையும் லூட் அடிச்சுட்டு போகலாம் ப்ரோ. நம்ம முக்கியமாக நமக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பிசிக்லா இதே தான் ப்ரோ. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு அந்த டேலண்ட் புக் ஒன்று வேணும், அதுக்கப்புறம் காம்ப்ரஹென்ஷன் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வேணும். இந்த ரெண்டுமே தேவை. ஸோ இந்த ரெண்டுமே எடுக்கிறது, இந்த காம்ப்ரஹென்ஷன் பாயிண்ட் கூட ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா அந்த இடத்துக்கு எங்கேயோ ஸ்பாட் ஆகமாமாங்க. ஆல்ரெடி நான் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தான், இந்த இடத்துல பில்லர் மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ நம்ம அதை இது பண்ணி கெயின் பண்ணிக்கலாமாம்மா. அப்போ கம்பர் அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் இந்த புக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா இது எப்பாச்சும் தான் அந்த செஸ்ட்டில் கிடைக்க மாட்டேருக்குது, ரொம்ப கஷ்டம். அது இருந்தால் இதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம ஹெல்த்து பாருங்கள், நமக்கு வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது 30%, ஸோ இப்போ லெவலப் ஆகிட்டுருக்கு. அந்த புக்குக்காக தான் வெயிட்டிங். பட் அது எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இருங்க, இன்னும் எவ்வளோ நேரம் போட்டிருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். குதிரைக்கு இன்னும் ஒரு 19 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா ப்ரோ? 19 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா நம்ம குதிரை இது பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அலைன்ஸ் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அலைன்ஸ் பண்ணியாச்சுன்னு. அவள் ஏதோ வெப்பனு அதுக்கப்புறம் டூல்ஸு இதெல்லாம் தரானாமா. இப்போ நான் அதை தான் வாங்க போய்கிட்டு இருக்கேன். நம்மால் இங்கே தான் இங்கே இருக்குன்னு சொன்னால் தான் போய்கிட்டு இருக்கான் பாருங்க நம்மால். இப்போ அவன் தான் தரேன் வா அப்படின்னு சொன்னால் அதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன். இப்போ ஃபைனலி நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருப்பானாட்ருக்குதுங்க. ஃபைன்லி நான் வந்துட்டோம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஓகே, என்ன கொடுத்துருக்கான் ப்ரோ? என்ன ப்ரோ இத்தனை வெப்பன் கொடுத்துருக்கான்? ஐயோயோ, இத்தனை வெப்பனை வச்சு என்ன பண்ணுறது? எவனோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வரான் ப்ரோ. ஓ மை காட் ப்ரோ, இவ்வளோ லூட் கொடுத்துருக்கான் ப்ரோ. சீரியஸ்லி, கொத்து கொத்தான லூட்டு ப்ரோ வெப்பனு. ஓ மை காட், சீரியஸ்லி அல்டிமேட்டு ப்ரோ. ப்ரோ ப்ரோ ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளோ வெப்பன் கொடுத்துருக்கேன் ப்ரோ? இருங்க ப்ரோ, கரெக்டாக முக்கியமான நேரத்தில் இவனுங்க வேற வந்து சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கானுங்க. சாவடிங்க ப்ரோ, செத்துப்போம் செத்துப்போம். அவ்வளோதான், போட்டெறி ஒரு அடியில் போட்டெரிச்சிட்டாரு ப்ரோ. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. வந்தால் லூட்டை கொடுத்தா அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் ப்ரோ. எத்தனை லூட்டுன்னு பார்த்தீங்களா, எத்தனை வெப்பன், இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸு இங்கே பாருங்க. சீரியஸ்லி பேசிக் டூல் இத்தனை கொடுத்துருக்கான் ப்ரோ. அது இல்லாமல் வெப்பன் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பவரு. சீரியஸாக இப்போ இருக்கிற நான் லெவலுக்கு இந்த வெப்பனே சூப்பரான வெப்பன் தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ லூட் கொடுத்துருக்கான்னு, வேற மாதிரி. சரி ஓகே, இதை பத்திரமா நான் வச்சுக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது, நம்ம கில்ட்டு கொடுக்கலாமா வேண்டாமா? தனியாக வச்சுக்கிறதுக்கு மனசும் வராது, கொடுத்தாகணும். சரி, வெப்பனை மட்டும் வச்சுட்டு பேசிக் டூல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட வேண்டியது தான். ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இப்போ டீம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். டீம் ஆயிடுச்சா? சூப்பர் ப்ரோ. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்ரைவ் கொடுத்துட வேண்டிதான். தலைவர் வாங்க வாங்க வாங்க, அந்த கார்ஸ் என்னென்ன பவர் எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரீஷர்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டு இங்கே செட் பண்ணிடலாம். இப்போது நீ என்ன ஃபாலோ கொடு. வாங்க ப்ரோ போகலாம். வா 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 தலைவர், உள்ள வாங்க உள்ள வாங்க. பார்க்க செமையாக வெள்ளைக்கலரில் செமையாக தான் இருக்குது. போய் அதோடய பவரெலாம் என்னென்னு நம்ம உள்ளே போய் செக் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா இனி இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது. உள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். உள்ளவா உள்ள உள்ளவா ப்ரோ. நல்லா குண்டுகார்ஸ் தான் ப்ரோ. குண்டுகார்ஸ்னால் அதுக்குன்னு தனி பவர்லாம் இருக்குது ப்ரோ. நார்மலாக ஒல்லியாக இருக்கிற கார்ஸும் இருக்குது. குண்டுகார்ஸுக்கு பேர் ஹெவன்லி கார்ஸ்னு ஏதோ பேர் சொல்லுவாங்க, எனக்கு பேரெல்லாம் கரெக்டாக தெரில. அந்த மாதிரி அதுக்குன்னு பேர் இருக்குது. அதனால அது பவரானு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, அதுக்கு ஏதோ சும் அது ஏதோ சம்திங் இருக்குது. என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில. சரி வாங்க, இதை உள்ளே கூட்டிகிட்டு போய் சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வரேன்.
போய் ஃபைனலாக எப்படியோ கஷ்டப்பட்டு குதிரையை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இதை நம்ம உள்ளே போடணும். ப்ளேஸ் யுவர் ஹார்ஸ் இன் ஸ்டேபிள், இது நார்மல் ஹார்ஸ். ஓகே, அதையும் தூக்கி உள்ளே போட்டாச்சு ப்ரோ. வேற லெவல், 54th லெவலு. ஃபுட்டெல்லாம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம வச்சு விட்டுலாம். இப்போ இதோட செக் பண்ணலாமா? இனி சேஃப் ப்ரோ, இந்த இடத்துல இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் எவனும் உள்ளே வந்து எடுக்க முடியாதுல்ல. ஓகே, இப்போ நம்ம மவுண்ட்டில் அந்த புதுசாக வந்த ஹார்ஸ் எவ்வளோ? 54 எங்கடா 54 இங்கே. ஆ, இது அட்டா ப்ளூ தானா? ப்ளூ தான் ப்ரோ, பட் ஹெல்த்து பாருங்கள் அதிகம். ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் குண்டாக இருந்தால் ஹெல்த் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பீடெல்லாம் கம்மி தான், ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி லைஃப் ஃபோர்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்னடா அது, லைஃப் ஃபோர்ஸ் ஸ்டார்டிங்லேயே கம்மியாக இருக்குது. ஆனால் இது மட்டும், ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கச்பி பார்த்தீங்கன்னா 7300 போட்டிருக்கு. தம்பிக்கு எவ்வளோ இருக்குன்னு பாரு, எங்கே இருக்கா நம்ம தம்பி? தம்பி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. தம்பிக்கு 11000. ஓகே, இதுக்கும் 11000. ஏன்னா இது ப்ளூ, அது பர்பிள்ங்கிறதுனால நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ரோ. சரி ஓகே, இன்னும் ஒரு 2-3 கார்ஸ் பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமாக டேம் ஆகும் நம்புறேன். சரி ப்ரோ, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் நடந்துச்சு. நம்ம ஜப்பான் ஃப்ரெண்ட் வந்தான், அதுக்கப்புறம் சைனீஸ் ஃப்ரெண்டு எல்லாம் வந்து லூட்டு கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்பவே முடியல, நிறையா மிராக்கள் பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. சரி ப்ரோ, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேற லெவன் ரசியான ஒரு கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சீ கைஸ், எல்லாருக்கும் பாய்.